ஹை கைஸ், வெல்கம் டு பெசன் டெக்னாலஜிஸ் வேளச்சேரி ஹெட் ஆஃபீஸ் பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி. டுடே பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறது தம்பி ரோஹித். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் 7 LPAக்கு பிளேஸ் ஆயிருக்காரு, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோஹித். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பற்றி சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, எந்த காலேஜில் படித்தீங்க, என்ன டிகிரி உங்களோடது, எந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டு? ஆக்சுவலாக நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். மயிலாடுதுறையிலேருந்து படித்தது எல்லாமே மயிலாடுதுறை தான். ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படித்தேன். ஏவிசி காலேஜ் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டும் பிளேஸ் ஆகிட்டார், அர்ஜுன். ஆமாம், அர்ஜுனும் பிளேஸ் ஆகிருக்காங்க. பாஸ் அவுட் ஆனால் வெளில வரும்போது எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நாங்கள் இங்கே பெசன் டெக்னாலஜி சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் ட்ரை அப்படின்னு வந்தது தான் இங்கே. ஸோ அப்படின்னு வந்தது தான் இங்கே. ஸோ இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் ஓரளவுக்கு நல்ல குவார்டினேட் பண்ணி இதை படி இதை படி அப்படிங்கிற மாதிரி சபரி சார் வந்து நிறையவே கைட் பண்ணாங்க. அண்ட் த்ரூ அவுட் த டேட்டா நான் என்ன எனி டைமில் வந்து நான் கால் பண்ணி கேட்டாலும் சரி, நான் ஒரு நைட் டைமில் கால் சொல்கிறது வந்து உங்கள் ட்ரைனர் சபரிநாதன் பற்றி. ஆமாம் ஆமாம், ஃபுல் சப்போர்ட் பண்ணது அவர் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹண்ட் யார் எடுத்தா? உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹண்ட் அவங்க தான் எடுத்தாங்க. ஃபுல்லாமே நீ சபரி சொல்லுங்க. ஆமாம், ஃபுல்லாகவே அவர் தான் எடுத்தா, ஜாவாவும் அவர் தான் எடுத்தார். ஃபுல்லாகவே அவங்க தான் எடுத்தாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க நீங்கள்? இகாமர்ஸ் ஃபார் எலக்ட்ரிகல்ஸ். ஃபுல்லாமே ஒரு டேரா பண்ணி. இது எத்தனாவது இன்ட்ரி நீங்கள் பார்ப்போம் ஆனது? இதோட ஒரு 10th இன்ட்ரி. 10th இன்ட்ரி அட்டன். ஏன்னா அதெல்லாம் தெரிய மாட்டேன் நிறைய பேர். நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம், இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ போகணும், ரெண்டு இன்டர்வியூ போகணும், ஃபெயிலியர் ஆகுது பிரச்சனை கிடையாது. என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டவங்க தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு 10th இன்டர்வியூவில் ஆஃபர் ஆனால் கூட பெட்டர் பேக்கேஜில் ப்ரைஸ், ஒரு 7 லட்சம் பேக்கேஜ் பெரிய விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதைத்தான் நம்ம சொல்கிறது, கீப் ஆன் ட்ரை பண்ணணும். அதேமாதிரி கீப் ஆன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ போகணும், ரெண்டு இன்டர்வியூ போனால் நமக்கு வரலங்கிறது கிடையாது. அங்கே என்ன நமக்கு கற்றுக்க முடிஞ்சதோ அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த இன்டர்வியூ போகும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக போய் உங்களை அட்டன் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த கம்பெனி, இப்போ நீ ஆஃபர் வாங்கின கம்பெனியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன, செகண்ட் ரவுண்ட் என்ன, என்ன மாதிரி? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் இருந்தது. ஆப்டிடியூட் ஒரு 10 questions இருந்தது. ஓகே, எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாங்க? மேக்ஸிமம் 30 minutes. 30 minutes 10 questions. எப்படி இருந்துச்சு ஆப்டிடியூட்னா? ஏதாவது சினாரியோ பேஸ்டு? சினாரியோ பேஸ்டு சில questions. இந்த டைம் சொன்ன டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டிஸ்டன்ஸ் டைம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சினாரியோ பேஸ்ட் இருந்தது. அண்ட் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருந்தது, ப்ராபபிலிட்டி இருந்தது. அண்ட் ஃபைண்ட் ஆட்மன் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ எனக்கு பியூர்லி என்னன்னா, இதில் நீங்கள் சொன்னது இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, ஆப்டிடியூட்ல மோஸ்ட்லி வந்து எம்சிக்யூ மாதிரி இருக்கும், மல்டி சாய்ஸ் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன், அந்த மாதிரி ப்ராப்ளம், அப்புறம் அதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க, எது பண்ண சொல்லிட்டாங்க சிஸ்டம்லேயும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் போனீங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் போனேன். ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் டெக்னிக்கல் இன்டர்வியூ நடந்தது. டெக்னிக்கல் இன்டர்வியூல மெயினாக போகும் டெக்னிக்கல்ங்கிறது ஓரல் ஹச்ஆர் டைரக்டாக எடுத்தாங்க. ஹச்ஆர் டைரக்டாக எடுத்தாங்க. ஸோ ஹச்ஆர் டைரக்டாக எடுக்கும்போது அவங்கள்ட்ட என்ன சொன்ன, அவங்க வந்து வாட் யூ நோ, அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டினே உங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டாங்க. ஆமாம், ரெஸ்யூம் ஆக்சுவலாக வந்து HTML தெரியும், CSS தெரியும், JavaScript தெரியும், ரியாக்ட் JS தெரியும், அண்ட் SQL தெரியும், MongoDB தெரியும், ஜாவா தெரியும், ஒரு ஃபுல் ஸ்டாக் காம்போ தெரியும், ஃபுல் ஸ்டாக் காம்போ எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஜஸ்ட் வந்து கோர் ஜாவா உனக்கு ஃபுல்லாக தெரியும். கோர் ஜாவாவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கோர் ஜாவாவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. 8 நான் கொடுப்பேன். ஓகே ஓகே. அவங்க மேஜர்லி எப்படின்னா ஒரு டிஎஸ்சி வச்சு கேட்டாங்க, ப்ராப்ளம் சைஸ் டிஎஸ்சி. அதை நீங்கள் மெயினாக சொல்லணும், ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஊப்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், வாட் எவர் ஓகே. டிஎஸ்ஐ வந்து ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டேட்டா சச்சரண்ட் அலுகாரம் தெரிஞ்சு அது வெல் அண்ட் குட். ஏன்னா ஒரு நல்ல பேக்கேஜுக்கு போகும்போது அவங்க அவங்க கான்செப்ட் வைஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க டேட்டா சச்சரண்ட் அலுகாரம்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட அது அவங்க கேட்டாங்க, கரெக்டுங்களா? கேட்டாங்க. அண்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவை என்னன்னா, நீ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுற, அவங்க சின்டாக்ஸ் வைஸ் எதுவுமே பார்க்கல, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் டிஎஸ்சியில் வந்து உனக்கு மெக்ஸா குவிக் சார் எதுவுமே கேட்கல. டைம் எனக்கு அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வாட் ஆர் த அல்காரிதம்ஸ் யூ நோ, நீங்கள் என்ன அல்காரிதம் பண்ணணும், மெல் ஷார்ட்டாக இருக்கட்டும், குயிக் ஷார்ட்டாக இருக்கட்டும், செலெக்ஷன் ஷார்ட்டாக இருக்கட்டும், எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் குயிக்காக இருக்கணும், எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எனக்கு ஓ ஆஃப் எண்ணில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு சில இடத்துல சின்டாக்ஸ் வைஸும் தப்பு இருந்தது. பட் அவங்க என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா, உன்னோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க அதுதான் நோட்டீஸ் பண்ணாங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ட்ரை பண்ண விதம் அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஓகே, எந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணாங்க. அண்டு ப்ளஸ் வந்து
இந்த எஸ்கியூஎல்லையும் கேட்டாங்க, அதில் எஸ்கியூஎல்லையும் கேட்டாங்க, ஹெச்டிஎம்எல்லையும் கேட்டாங்க, சிஎஸ்எஸ்லையும் கேட்டாங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக அந்த நிறைய விஷயம் கேட்டாங்க. இல்ல பாயிண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா இப்ப இன்டர்வியூ தேடுறவங்களுக்கு ஒரு ஆமாம். கிளாரிட்டியா ஸோ இருக்கும். எப்படின்னா இந்த கன்சோல்லே நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கான்ஸ்ட் அரேன்னு நான் கொடுக்குறேன், அதில் எனக்கு கான்ஸ்டன்டால இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு மாற்ற முடியாது. ஸோ அது ஜாவாலையும் சரி இதுலேயும் சரி, பட் ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட்லயும் ஸ்கிரிப்டில் சரி. மாற்ற முடியும். அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ட்ரிக்கியாக அவங்க எந்த அளவுக்கு ட்ரிக்கியாக கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரிக்கியாக கேட்டாங்க. இப்போ ஃபைவ் ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபைவ் இருக்குது, அதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் இருக்குது, இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜாவாவில் ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் வந்து ஒரு சில ரெண்டு ஒரு மூணு ஆன்சர் நாலு ஆன்சர் வந்து தப்பு தான் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் இதாகிட்டு கிளியர் ஆகிட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ. மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ப்ரிப்பேர் பண்ணது என்னென்னா டிஎஸ்ஏ தான். டிஎஸ்ஏ உனக்கு எப்படி தெரியும், உன்னோட ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், உனக்கு சின்டாக்ஸ் வைஸ் தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐடிக்குள்ளே வந்துட்டு எப்படி இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் தெரியல சின்டாக்ஸ் தெரியலன்னா கூகுளை பார்த்து தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஐடிக்குள்ளே வந்தாலும் கூகுளை பார்த்து தான் பண்ண போகிற, பட் நீ அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறது தான் அந்த விஷயம் மெயினா அவங்க பாக்குறாங்க. மெயினாக வந்து அங்கே தான் பார்க்குறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்லி நம்ம நம்ம ஓன் கோடிங்கில் தான் அடிப்போமாங்கிறது அங்கே விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கே அதுக்கே லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ், இன்னைக்கு ஒரு சினாரியோவுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். அந்த கோடில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யோகோயிங் டு எடிட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கோடை வந்து அங்கங்கே வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்க போகிறீங்க. சி, இப்போ சினாரியோ சொல்லணும்னா, வி ஆர் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், வி ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். நம்ம வந்து புதுசாக அவங்க கண்டுபிடிக்க போகிறது இருக்கிறத அப்டேட் பண்ண போகிறோம், அவ்வளோ அந்த பேட்டர்னில் போகிறதுனால அவங்க அதை தெளிவாக இருந்திருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்படி ஒரு இஷ்யூஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறீங்க அந்த பேட்டர்னில் அவங்க பார்த்துருப்பாங்க. எஸ்கியூஎல் வந்து என்னென்னலாம் கேட்டாங்க? எஸ்கியூஎல் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைக்கு சம்மு கவுண்ட்டு அந்த ஆப்ரேட்டர்ஸ் வைஸ் கேட்டாங்க. அண்டு நான் இது கொடுக்குறேன், இந்த சம்திங் இந்த இன்புட் நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து இந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணணும் சம்திங். இப்போ நான் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே வாங்க, யார் யார் சேலரி வாங்குறாங்க, இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் அந்த மாதிரி அவங்க வந்து சினாரியா பேஸ்டு கேட்டாங்க. நான் அந்த சினாரியா பேஸ்டு சொல்லுவேன். ப்ராஜெக்ட் பற்றி எதுவும் கேட்டாங்களா? நீங்கள் இங்கே பண்ண ப்ராஜெக்ட், ஒரு காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட், காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட், ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பற்றினே ஒன்னே கொஸ்டின்ஸ் வந்து, வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் யூ ஃபேஸ் அப்படிங்கிறத கேட்டாங்க. அந்த டைமில் வந்து டிஃபிகல்டிஸ் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் இந்த டெக்னாலஜிஸ் எப்படி கம்ப்ளீட்டாக இது உங்களோட கோடு தானா அப்படிங்கிற கேட்ட கோடில் காசு கொடுத்து வாங்குறீங்களா? அது ஒரு என்ன, காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் பண்ணுறது ப்ராஜெக்ட் காசு கொடுத்து, அதனால இது நீங்கள் பண்ணீங்களா அட்லீஸ்ட் இதோட உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்காங்கிறத அவங்க, இது கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணக்கூடா அப்படின்னு கேட்டாங்க. கம்ப்ளீட்டாக நான் பண்ணக்கூடாதான் அப்படிங்கிறது கேட்டாங்க. எதை வச்சு ரெஃபரன்ஸாக பண்ணி பண்ணீங்க அப்படிங்கிறதும் கேட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம், எப்படி நீ இந்த ஐடியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இதோட ரெஃபரன்ஸ் என்ன, இதுக்கு ஏதாவது சைட்ஸ் இருந்துச்சா என்ன கேட்பாங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க? இ காமர்ஸ் ஃபார் எலக்ட்ரிகல் ஸ்டார்ஸ். ஓகே, இ காமர்ஸ் அதுவும். ஸோ நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணேன் அப்படிங்கிறது நான் ரீசெண்டாக சொல்லிட்டேன். அண்ட் இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, வாட் ஆர் தட் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எப்படி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ண முடியுங்கிறத நான் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு இ காமர்ஸ் சைட்டுங்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு அண்ட் அண்ட் டிபி இன்டெகிரேட் பண்ணி பண்ணியிருப்பீங்க, தென் யூ ஹாவ் ஐடியா ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத உங்களால் ஃபுல்லாக சொல்ல முடியும், அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்கள் காலேஜ்லேயே யூ ஹாவ் சம் ஐடியா என்ன நம்ம பண்ண போகிறோம் என்னங்கிற ஒரு, அப்படிங்கும்போது நீங்கள் இதை சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், ஆல்ரெடி காலேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தென் நீங்கள் ஒரு எஸ்டாப் சர்டிஃபிகேட்டும் பண்ணியிருக்கீங்க போது யார் ஓகே அவருக்கு அந்த இதில். ஏன்னா நிறையா வச்சா சின்ன எதிர்பார்க்குறாங்க, காலேஜ்லேயே இந்த பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு இந்த அவனோட பேஷன் எப்படி இதெல்லாம் கற்றுக்கணுன்றதான். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் முன்னாடி ஒரு விஷயம் கலந்துக்கிட்டேன், ஸோ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் சொல்லிட்டு, ஸோ அதில் மூலமாக நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேசிக்காக இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், பட் ஃபைனலிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து இப்போ மென்ஷன் பண்ணி அந்த நீங்கள் அட்டன் பண்ணதையும் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அட்டன் பண்ணியிருந்ததையும் சொல்லியிருந்தேன். ஸோ அட்டன்டிங் த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அவன் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அது இல்லை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க, எதனால் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது கேட்டாங்க. ஸோ எதனால் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல, பட் நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் மூலமாக நான் இந்த இது பண்ணேன், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொரிய அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். மெயினாக வந்து அவங்க பேஸ்ட் அப்பான் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருக்கணும், ஓகே ப்ராஜெக்ட் உன்னோட தான் இருக்கணும், மெயினாக வந்து ப்ராஜெக்ட் வந்து உன்னோட தான் இருக்கணும்.
அதில் உங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. நீ காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த அதை காப்பி ரெடி பேஸ்ட் பண்ணியா, அது நீ அதை ரெடி, புரிஞ்சு அது பண்ணீங்களா? ரெடி பண்ணியா, நீ புரிஞ்சு பண்ணியா, அவ்வளோதான் விஷயம். ஸோ அண்ட் வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு வில் கால் பேக் ஹெச்ஆர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து பேசிக்காக நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, ஜென்ரல் ஹெச்ஆர் ஜென்ரல் ஹெச்ஆர், டிஸ்கஷன். ஜென்ரல் ஹெச்ஆர் டிஸ்கஷன்ஸ் வந்து இருந்தது, சேலரி நெகோஷியேஷன் அண்ட் ப்ளஸ் வந்து ஆஃபர் வந்துட்டு. ஓகே, அந்த ஃபைன். ஸோ இப்போ உங்களை மாதிரி இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புளாக நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? இப்போ ஜாப் உங்கள் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதா என்ன சொல்லுவீங்க? மெயினாக வந்து நீங்கள் வந்து இது சிண்டாக்ஸ் தப்பு பண்ணியிருக்கேன், இது சிண்டாக்ஸ் தப்பு பண்ணியிருக்கேன், இது கோடிங்கே எனக்கு வரலை, வரலன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்சியில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதுவே வந்து இட் குட் பி பெட்டர். ஏன்னா கம்பெனிக்குள்ளே போகும்போதே நீங்கள் சிண்டாக்ஸ் தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட்டு ஒரு சிண்டாக்ஸ் ப்ராசஸ். ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டிஎஸ்சி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் எப்படி, அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணுற எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா. கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஓகே எதுனாலும் உள்ளே போனதுக்கப்புறம் எதுவும் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே.